அனைவருக்கு வணக்கம். இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். காசாவில் பட்டினியில் தவிக்கும் மக்களும், காசாவில் உணவு பற்றாக்குறையால் மக்கள் தவிப்பதாக சர்வதேச தொண்டு நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. காசாவில் உள்ள ஒவ்வொரு நபரும் தற்போது பசியுடன் உள்ளார்களும். மக்கள் தங்கள் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்ய ஒரு நாளைக்கு 1.5 முதல் 2 லிட்டர் பாதுகாப்பற்ற தண்ணீரை பயன்பாட்டுக்கு உட்படுத்துகின்றனர் என்று ஆக்சனைட் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஃபாவில் தாக்குதல்களை தீவிரப்படுத்துவது பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது. உக்ரைனுக்கு 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட்ட வரிச்சலுகை பிரித்தானியா அறிவிப்பு. உக்ரைனுடன் அனைத்து பொருட்களும் சுங்கவரி இல்லாத வர்த்தகத்தை 2029 வரை நீடிப்பதாக பிரித்தானியா அறிவித்துள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்னர் ரஷ்யாவுடனான போர் தொடங்கிய பின்னர் உக்ரைனுடனான அனைத்து வணிகங்களுக்கும் பிரித்தானியா வரிகளை நீக்கியது. இந்த ஏற்பாடு 2024 மார்ச் வரை நீடிக்கும் என்று முன்னதாக உடன்பாடாக இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. உக்ரைனுக்கு எதிராக போரை நிறுத்த புட்டின் விதித்துள்ள நிபந்தனை மேற்குலகின் நிலைப்பாடு. உக்ரைனுக்கு ஆயுத விநியோகத்தை நிறுத்துவதன் மூலம் மேற்கத்திய நாடுகள் போரை நிறுத்த முடியும் என்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். எனினும் தனது பிழையான நடவடிக்கைகளை நியாயப்படுத்த புட்டின் பொய்யுரைப்பதாகவும் ஐரோப்பிய ஆணையத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். புட்டினின் எச்சரிக்கைக்கு மேற்குலகம் அடிபணிய போவதில்லை. ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனுக்கு இன்னும் உறுதுணையாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் மார்ச் மாதத்துக்குள் அதற்கு 5 லட்சம் ஏவுகணைகளை வழங்குவதாகவும் டிசம்பருக்குள் 1 மில்லியன் ஏவுகணைகள் என்ற இலக்கை அடையும் என்றும் ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. உக்ரைனுடனான எல்லையில் சாலைகளை மறைத்து விவசாயிகள் போராட்டம். போலந்து விவசாயிகள் நாடு தழுவிய சாலைகளையும் உக்ரைனுடனான எல்லையில் உள்ள சாலைகளை மறைத்து 1 மாத கால பொது வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். ஐரோப்பிய ஒன்றிய கொள்கைகள் மற்றும் அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். பிரான்ஸ், பெல்ஜியம், போர்த்துக்கல், கிரீஸ், ஸ்பெயின் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளில் உள்ள விவசாயிகள் காலநிலை மாற்றத்தை சமாளிக்க ஐரோப்பிய ஒன்றிய நடவடிக்கைகளால் தங்களுக்கு விதிக்கப்பட்ட தடைகள், அத்துடன் அதிகரித்து வரும் செலவுகள் மற்றும் வெளிநாட்டிலிருந்து நியாயமற்ற போட்டி என்று வலியுறுத்தி எதிர்த்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். பிரான்ஸ் உள்துறை அமைச்சகத்துக்கு முன்பாக காவல்துறையினர் மீது தாக்குதல். பாரிஸில் உள்ள உள்துறை அமைச்சகத்துக்கு முன்பாக வைத்து காவல்துறை அதிகாரி ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 8ஆம் வட்டாரத்தில் உள்ள பிளேஸ் பெவுவா கட்டிடத்தின் முன்பாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. நபரொருவர் குறித்த காவல்துறை அதிகாரியின் கழுத்தை நிறுத்தி தள்ளிக்கொண்டு கட்டடத்துக்குள்ளே நுழைய முற்பட்டிருந்தார். பின்னர் மேலதிக காவல்துறையினர் அழைக்கப்பட்டு குறித்த நபரை கைது செய்துள்ளனர். ஐரோப்பாவை அச்சுறுத்தும் மணல்வாரி நோய் தொற்று ஒருவர் பலி. பிரித்தானியா மற்றும் ஐரோப்பாவில் மணல்வாரி எனும் நோய் தொற்று அதிகம் பரவி வருகிறது. இந்நிலையில் அயர்லாந்தில் ஒருவர் இந்நோய் தொற்றுக்கு உள்ளாகி உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் இந்த மணல்வாரி தொற்று தொடர்பிலான அறிகுறிகளை கவனித்துக் கொள்ளுமாறு பிரித்தானியர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அதிக காய்ச்சல், மூக்கில் நீர்வடிதல் அல்லது மூக்கடைப்போ, தும்மல், இருமல், சிவந்த கண்கள் மற்றும் கண்களில் நீர்வடிதல் போன்ற அறிகுறிகள் தொடர்பில் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் பிரித்தானிய மருத்துவ அமைப்பு மக்களை எச்சரித்துள்ளது. இங்கிலாந்தில் இளநிலை மருத்துவர்கள் வேலை நிறுத்தத்துக்கு அழைப்பு. இங்கிலாந்தில் உள்ள இளநிலை மருத்துவர்கள் எதிர்வரும் 24 முதல் 28 வரை 5 நாட்கள் வேலை நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். ஊதியம் தொடர்பாக அரசாங்கத்துடன் நடந்து வரும் சர்ச்சைக்கு மத்தியில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஜெர்மன் பணவீக்கம் ஜனவரியில் 3.1% குறைவு. ஜெர்மனிய பணவீக்கம் ஜனவரியில் 3.1% குறைந்துள்ளது என்று மத்திய புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஜெர்மன் நுகர்வோர் விலைகள் மற்ற ஐரோப்பிய யூனியன் நாடுகளுடன் ஒப்பிடுகையில் ஒத்திசைந்து டிசம்பரில் ஆண்டுக்காண்டு 3.8% உயர்ந்துள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளைய செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.